ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்காக ரொம்ப ஹெல்த்தியான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் செஞ்சு காமிக்க போகிறேன். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ரொம்ப சுலபமாக இந்த கேக் செய்யலாம். வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு கப் அளவுக்கு எடுத்துட்டுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கரைச்சிக்க போகிறோம். இது வந்து நல்லா நமக்கு கரைஞ்சால் போதும், பாகெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இது ஒரு பக்கம் நல்லா கரையட்டும். இதுக்கு நடுவில் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைனா கிரேப் ஜூஸ் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம உலர்ந்த திராட்சை இருக்கு இல்லையா, கருப்பு உலர்ந்த திராட்சை, கோல்டன் கலர் திராட்சை, அதுக்கப்புறம் நமக்கு செர்ரி, ப்ளம்ஸ், டியூட்டி ஃப்ரூட்டி என்னெல்லாம் இருக்கோ, டேட்ஸ், ஃபிக்ஸ், அதெல்லாம் அத்திப்பழம் எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 ஹவர் கிட்ட இதை நல்லா சோக் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா ஊறட்டும் அந்த ஜூஸில். இதுக்கு நடுவில் நம்மளோட ப்ரௌன் சுகர் சிரப் இருக்கு இல்லையா, அது நல்லா கரைஞ்சிருக்கு. இந்த சிரப்பு வந்து நல்லா ஆறணும். ஸோ இதை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கூல் டவுன் பண்ண விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்பைஸ் பவுடர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஏலக்காய், ஜாதிக்காய், கிராம்பு, பட்டை இது எல்லாத்தையும் சேர்த்து பவுடர் பண்ணி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவு வந்து சல்லடை வச்சு அது 1.5 கப் கோதுமை மாவு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1 பிஞ்ச் சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த பவுடர், இந்த கோதுமை மாவோட நம்ம வந்து சுகர் சிரப் இருக்கு இல்லையா, ப்ரௌன் சுகர் சிரப், இதை நம்ம வடிகட்டி அப்படியே எடுத்துக்க போகிறோம். இதில் நம்ம ஸ்பைசஸ் போட்டு பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கிறிஸ்மஸ் ப்ளம் கேக்னாவே இந்த ஸ்பைசஸ் போட்ட பவுடர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் இல்லைனா மெல்டட் பட்டர் வந்து 1 1/2 கப்பு, அப்புறம் வந்து 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இவ்வளோ திக்காக இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம 1 1/2 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக நம்ம கேஷ்யூஸ், பாதாம், வால்நட்டு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சின்ன சின்னதாக சாப் பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போடுறதுனால, அதே மாதிரி கோதுமையில் பண்ணுறதுனால, ஜாகரி யூஸ் பண்ணுறதுனால இந்த கேக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ ஏதாவது ஒரு பாத்திரமோ டின்னோ எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் கிரீஸ் பண்ணி கொஞ்சமாக கோதுமை மாவை டஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் நார்மல் வெசல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வெசல் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அந்த ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மாவு இருக்கு இல்லையா, கேக் பேட்டர், அதை இதில் போட்டுட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்கணும். ஸோ தட் அந்த உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் நமக்கு ஃபார்ம் ஆகாமல் நல்லபடியாக கேக் வரும். அதுக்காக இதை நல்லா டேப் பண்ணி விட்டுக்க போகிறோம். இப்போ நம்ம ஆல்ரெடி கடாயை வந்து 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே ஒரு ஸ்டாண்ட் போட்டுக்கோங்க. அது மேலே நம்ம அந்த பேட்டர் ஊற்றினா அந்த வெசலை வச்சுட்டு மூடிட்டு நல்லா பேக் பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். முதல்ல 20 மினிட்ஸ் நல்லா பேக் ஆகட்டும். அந்த 20 மினிட்ஸ் பேக் ஆனாவிட்டு நமக்கு 1/2 வேக்காடு தான் நமக்கு கேக் வெந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். முதலையே நம்ம ஆட் பண்ணோன்னா எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் உள்ளேயே போயிடும், எல்லாம் சேர்ந்து அப்ளை ஆகிடும். அதனால 20 மினிட்ஸ் பேக் பண்ணிவிட்டு நம்ம வேணுங்கிறது டெக்கரேஷன் பண்ணிவிட்டு திருப்பி 20 to 25 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நைஃபோ எதையாவது வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, நல்ல கேக் பேக் ஆகிருக்கு. கம்ப்ளீட்டாக 1 ஹவருக்கு கூல் டவுன் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நெட் ஏதாவது போட்டு நல்லா கூல் டவுன் பண்ணிவிட்டு சைட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்சைட் டவுனாக கவுத்து நீங்கள் அந்த கேக்கை கட் பண்ணலாம். சூடாக நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கேக் சரியான ஷேப்பில் வராது. கட் பண்ணும் போது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகாத மாதிரி ஆகிடும். அதனால் நல்லா 1 ஹவருக்கு நெட்டு போட்டு நல்லா கவர் பண்ணி, அதாவது நல்ல காத்தோட்டமாக நம்ம வந்து ஆற விட்டுறணும் கேக்கை. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணோன்னா தான் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு ஹெல்தியான கோதுமை மாவும் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணி பண்ண ரொம்ப சாஃப்டான, மாய்ஸ்டான ஒரு சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் ரெடி ஆகிடுது. ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வீட்டில் ஜஸ்ட்டு நமக்கு பேக்கிங் பவுடர் அண்ட் வெனிலா எசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேக் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டேக் கேர், பாய்.